அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆத்மானம் சாமி. என் பேர் ராஜாராம், ஸ்ரீலங்காவிலிருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து பக்தியில் ஈடுபாடு கூடுதலாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதுபடியே இருந்து நிறையா சபரிமலை போயிருக்கிறேன், இந்த மாதிரி நிறையா கோயில்கள் போயிருக்கிறேன். இந்தியாவில் நிறையா திருவண்ணாமலை, அப்படியே ஸ்ரீரங்கம், இப்படி எல்லா நிறைய கோயில்கள் போயிருக்கிறேன், அப்படி பக்தியோட இப்படி ஒரு ஞான பாதை இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்போ நான் இப்படியே தொடர்ந்து போனேன். அது பிறகு சபரிமலை இந்த யாத்திரை இதுகள்லாமே அப்படியே நானாக இல்லை வேணாம் இதுக்கு மேலே போ தேவையில்லை, நம்ம அப்படியே ஒவ்வொரு கட்டமாக அப்படி இப்படியே படிப்படியாக அறியவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில்கள் போகிறது இதுகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு பிறகு ஐயா எனக்கு ஒரு இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும் எனக்கு ஒரு குரு கிடைச்சாரு. அப்போ அந்த குருக்கிட்ட நான் போனேன், அவர் வந்து ஆங்கிலம் பேசுகிறவர். அந்த குருக்கிட்ட போனேன், அந்த குருக்கிட்ட போயிட்டு ஒரு 5 வருஷம் இருந்தேன். என்னால் முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணினேன். அவர் ஒரு ஆசிரமம் அமைச்சார், அதுக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் இதுகள்லாம் பண்ணினேன். பண்ணி இப்படி காலம் நல்ல முறையோடு போணுச்சு. ஆனால் அதுகள் வந்து ஒரே பஜன், இந்த என்ன சொல்கிறது, அபிஷேகங்கள், யாகங்கள், இதுகள் தான் தொடர்ந்து அந்த 5 வருஷமான காலங்களில் அதையே தான் நான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரும் யாத்திரைகள் கூப்பிட்டு போவார், எங்களை நிறைய இடங்கள் கூப்பிட்டு போயிருக்கிறார். இங்கே அந்த 9 நவக்கிரக கோயில்களுக்கு இப்படி நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறார் ஐயா. இதெல்லாம் கூட்டிகிட்டு போனாலும் அந்த பாதையில் வந்து குறுகிய காலத்தில் வந்து அதை நமக்கு என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. சின்ன ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு சில கஷ்டங்கள் இதுகள்லாம் வரும்போது எனக்கு விளங்கவே கொஞ்சம் அவங்களாம் அப்படியே ஒதுங்குற மாதிரி விளங்கினுச்சு. என்னோட இருந்த இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்க, அந்த குரு எல்லாமே நம்மள்ட்ட இருந்து அப்படியே ஒதுங்குற மாதிரி ஆணுச்சு. அதோட இது வேணாம், எனக்கு இனி இந்த ஒரு பாதையே வேணாம், எல்லாமே மனம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் நடக்கணும், இனி இந்த மாதிரி நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், மற்றது இந்த படி ஏன்னா இந்த பக்தி மார்க்கம் இதெல்லாம் ஒன்றுமே வேணாம், எந்த குருக்கிட்டையுமே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தேன். அப்படியே ஒரு 4 வருஷம் இருந்துச்சு ஐயா, 4 வருஷம் கண்டினியூ ஆணுச்சு. அதில் அந்த 5 வருஷம் அவரோட இருந்த காலங்கள் ஃபுல்லாக வெஜிடேரியனாக தான் இருந்தேன். அதுக்கு பிறகு வேணான்ட்டு திரும்ப இருக்கா நான்வெஜ்ஜுக்கே மாறிட்டேன். அந்த 4 வருஷங்களும் பார்க்க போனால் நான்வெஜ்ஜிலேயே தான் இருந்தேன். இப்படியே இருந்து திரும்ப இருக்கா எனக்கு பல கஷ்டங்கள் அப்படி இப்படியெல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு சும்மா நான் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் இதுகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஐயாட வீடியோ வரும், வர்ற நேரமெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படி இப்படி 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 இப்படியே ஒரு 1 மந்த் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை நான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு சரி என்ன தான் பார்த்துருவோமேன்னு ஒரு கிளிக் தான் ஐயா, ஒரே ஒரு கிளிக் தான் ஐயாவோட வீடியோவா, அவ்வளோதான். அந்த ஒரு வீடியோ பார்த்தது அன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு வருதி ஒரு நாள் பார்க்காம இருந்ததே கிடையாது, சரி ஐயா, இது என்ன காரணம் ஐயா? நான் அப்படி வேணான்னு என் மனசார வெறுத்துட்டு திரும்ப ஒருக்கா வந்து இப்படி ஒரு அவ்வளோ வீடியோஸ் பார்த்து மோட்டிவேஷன், ஐயாட வீடியோ வரும்போதெல்லாம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு
திடீர்னு ஒரு மனசுக்கு தோணுச்சு, சரி என்னத்தான் பார்ப்போமேனு ஒரு கிளிக் பண்ணி தான் இன்ன வருது, அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இப்போ கடைசியில் வந்து இப்போ லாஸ்ட் இயராக வந்து இல்லை இதுதான் ஐயாட இந்த ஸ்பீச்சை கேட்டு 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 ஒரு தெளிவு, அதாவது இந்த உபதேசம் வாங்கமுன்னுக்கே என் மனசில் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாயிடுச்சு. இதுதான் உண்மையான பாதை, இதுதான் வழி, இதைத்தான் நம்ம தேடணுங்கிறது உறுதியாகி தான் போன மாதம் நான் வந்து உபதேசம் எடுத்தேன், முத பாடம் எடுத்தேன் ஐயா. எடுத்து 1 மந்த்தாக காலையில் சரியாக அந்த டைம் சரியாக 3:30 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எழும்புறோம், ஒரு நாள் மிஸ் ஆகலை. இன்ன வருது அந்த பாடத்தை பண்ணிக்கிட்டு போகிறையா, எந்த குறையுமே இல்லை. பண்ணிக்கிட்டு போகும்போது ஐயா நினப்பு தான் கூட, அதனால இந்த வாட்டி ஐயாவை பார்க்கணுன்னே தான் நான் வந்தது. ரைட். உபதேசம் எடுக்க வரல, ஐயா வந்து பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், இப்படி ஒரு நோக்கத்தில் தான் வந்தேன்யா. இப்படி போன பாதை திரும்ப ஒருக்காவும் என்னை இப்படி கொண்டு வந்ததுக்கு என்னையா காரணம்? இதுதான் சாமி நல்ல விஷயமே. ஏன்னா ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு என்ன சொன்னால் புரியும், முதல்ல போய் ஒரு கணக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கணக்கு அவங்கள எப்படி பண்ணுவாங்க, இப்போ விரல் விட்டு என்ன பண்ணுவோம், 1, 1, 2 அப்படி சொல்லி காட்டுவாங்க. இது குழந்தை ஸ்டேஜ். இதே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, கையை விடலாம், மனக்கணக்கே வந்துடும். அப்போது ஒரு குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணால், எல்கேஜியில் சேர்க்குற மாதிரி தான் இந்த பக்தின்றது. ஆனால் அது போகிற வரைக்கும் அந்த பக்தியிலே இருந்தோம்னா நம்ம என்ன அர்த்தம்னா, குழந்தை தன்மையிலேருந்து நம்ம பெரிய ஆளாக மாறவே இல்லைன்னு அர்த்தம். சரி. அப்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்க, பக்தி சாமியெல்லாம் கொண்டு இருக்கீங்க, நீங்களாகவே சுயேட்சையாக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குருவை தேடி அந்த பக்தி மார்க்கத்தில் போய் ஒரு குருவை அடைஞ்சிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யோகத்துக்கு பதிலாக யாகம் வளர்த்துட்ருக்காங்க. ஆமாம். ஏன் யாகம் வளர்த்துறாங்கன்னா, அவங்க யோகம் வளர்க்க தெரியல. ஏன்னா யோகம்ன்றது என்னென்னா, நம்ம இன்னர் சைடில் பண்ணுறது யோகம்ன்றது, யாகன்றது வெளி சைடில் பண்ணுறது. அப்போ வெளியன்றது எல்லாருமே பண்ணலாம், இப்போ பஜனை பண்ணலாம், எல்லாம் இந்த தேவாரம் திருப்பகம் எல்லாருமே பண்ணலாம், அது ஈஸியாக வந்துடுவோம். ஏன்னா கூட்டமாக பண்ணுற விஷயங்கள். ஆமாம். அப்போ அதெல்லாம் ஈஸியாகவே எல்லோரும் போய் அட்டாச் ஆக முடியும். ஆனால் இது விஷயம் என்னென்னா, தனித்து பண்ணணும். எங்கேயுமே ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா கூட்டத்தில் இருக்கும் தெரியாது. தனிப்பட்ட முறையில் அவனோட மனசில் என்ன சிந்தனை ஓடுதோ அப்போ தான் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனான்றது. அங்கே ஓடுற சிந்தனையை வச்சு தான் அவன் நல்லவனா கெட்டவனா தெரியும். ஏன்னா ஊருக்கு நடுவில் அவன் எப்படி வேணால் காட்டிக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் அவன் யாருன்றது அவனுக்கு அடையாளம் காட்டும். இங்கே என்னென்னா அதுதான். அப்போ யோகம்ன்றது என்னென்னா, அவனை அவனுங்களுக்கே அடையாளம் காட்டுறது தான். நான் யாருன்னு எனக்கே தெரியணும். தெரியணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தான் ஒரு குருமார்கள் வேணும். அதுக்கு யோகம் சொல்லிக் கொடுக்குற அந்த பயிற்சி முறையில் தேர்ச்சி பட்டவங்களால் தான் அதை பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா, இப்போ நம்ம கொடுக்குற பாடங்கள் மாதிரி இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க. வாங்கினவங்க எப்படி நிற்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் வரும்போது எப்படி இருந்தாங்களோ, ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி ஏதாவது சொன்னால் கூட அதே இடத்துல நிற்பாங்க. நீங்கள் என்னப்பா சொன்னீங்க 10 வருஷம் முன்னாடி சொன்னாங்க பாருங்க, அதே பிரச்சனை இன்றைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த செய்யக்கூடிய பயிற்சினால அவங்களுக்கு எந்த பலனுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ பலன் கொடுக்காத ஒரு பயிற்சி என்னத்துக்கு பண்ணுறது? நம்ம ஆயுசுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு அளவு எடுத்தது தான் நமக்கு. தூங்கி எழுந்தோம்னா இருப்போமா இல்லையான்றது நம்ம கேரண்டியே கிடையாது. அப்படியான ஒரு நினைத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்ல காலத்தை வீணாக்கக்கூடாது. ஒரு பாடம் பண்ணுறோம், ஒரு 4 மாதம் சொல்கிறாங்க, 4 மாதம் பார்த்து உங்களுக்கு அடுத்த பாடம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அந்த 4 மாதத்துக்குள்ளே நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? பாடம் வாங்கினதுக்கு முன்னாடி இருந்த நாமளும் பாடம் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற நாமக்கும் வித்தியாசம் நமக்கே தெரியணும். தெரிஞ்சிட்டா நம்ம கரெக்டான வகையில் தான் போகிறேன் அப்படின்றத நம்மளே யூகிக்க முடியும். ஏன்னா மனுஷன் நமக்கு வந்து அறிவு கொடுத்துருக்கான் ஆண்டவன். எதை செஞ்சாலும் அதை திருப்பி போட்டு பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. அப்போ பண்ணக்கூடிய நாம் போகிற வழியில் 10 வருஷம் வீணாக்கக்கூடாது. அதுக்கு இவ்வளோ காலம் தேவைப்படவே தேவைப்படாது. அப்போ என்னன்னா, காலம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது எது சரி எது தப்புன்றது. அப்போ காலத்தை நம்ம வீணாக்கிட்டோம், அதுக்காக வருத்தப்பட வேண்டிய வேலையில்லை. ஏன்னா ஞான சம்பந்தர் வந்து 80 வயசு ஆனதுக்கப்புறம் தான் இந்த வழியில் வராது. ஆனால் திருஞான சம்பந்தர் வந்து 8 வயசுலேயே இதில் வந்துட்டார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கோயில் வந்து மூடி இருக்கு, அதை வந்து நாவுக்கரசர் பாடுறாரு. எத்தனை பாட்டு பாடுறாரு? 10 பாட்டு பாடுறாரு. 10 பாட்டு பாடினதுக்கப்புறம் தான் அந்த கதவை திறக்குது. ஆனால் சம்பந்தர் என்ன பண்ணுறார், ஒரே பாடலில் அதை மூட வைக்கிறார். அப்போ இளமையில் வந்தவங்களுக்கும் முதுமையில் இங்கே வந்தவங்க ஒரே இடம் தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த வித்தியாசம் தெரியுது. இவங்க கொஞ்சம் போராட வேண்டியதாகுது. இளமையில் உடனே வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்குது, ஏன்னா சக்தி அதிகம் அவங்களுக்கு. அப்போ காலத்தை விரயம் பண்ணாமல்
இந்த இடத்துல அடுத்தடுத்து முயற்சி பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்துடுவாங்க. அப்போ இது போன காலத்தை நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. ஏன்னா அது பாடம் கற்றுக் கொடுக்க தான் நம்ம வந்தது. ஏன்னா சில விஷயங்களை சிலருக்கு சொன்னாவே புரிஞ்சிடும், சில ஒரு பார்வையிலேயே தெரிஞ்சிடும். ஒரு ஐயா இருக்காருன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒரு புக் எடுத்து சொல்கிறாரு, அவர் சொன்ன இடத்துல வந்து 1000 புக்கு இருக்குது. அவர் சொல்லியிருக்கலாம், எப்பா இந்த இடத்துல இந்த ரேக்கில் இந்த இடத்துல இந்த புக்கு இருக்குது எத்தனை அப்படின்னா நம்ம போய் அந்த ரேக்கில் போய் எடுத்துன்னு வந்துடுவோம். ஆனால் அவர் என்ன சொல்ல மாட்டேன், ஏப்பா இந்த புக்கை போய் அங்கே போய் எத்தனைன்றாரு. அப்போ நம்ம என்ன போனோம், எது எங்கே இருக்குது தெரியாது. அப்போ 1000 புக்கு நம்ம அலசி பார்ப்போம். அப்போ என்ன வரும், அங்கே நிறைய புக்கு இருக்குது நமக்கு தெரியும். இது ஒரு அனுபவம். அவர் நேராக போய் சொல்லியிருந்தாருன்னா நமக்கு அங்கே என்ன விஷயம் இருக்குது நமக்கு தெரியும். அப்போ இதுதான் பண்ணுது, நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. கற்றுக் கொடுத்து ஒரு தெளிவு வரணும், அந்த தெளிவுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம அலை கழிச்சுட்டு வந்தது. அப்போ இப்போ இவ்வளோ தூரம் தாண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, இப்போ இங்கேருந்து நீங்கள் வேறு வழியை போக மாட்டீங்க. ஏற்கனவே பக்தியில் இருந்தீங்க, யோகம் பண்ணீங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நீங்கள். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் மனசு என்ன சொல்லிச்சு, திரும்ப பழைய வாழ்க்கைக்கே திரும்ப உங்களுக்கு தெளிச்சு. காரணம் என்ன, எல்லாரும் கொடுத்த உடல் பயிற்சி, அதனால திரும்ப நீங்கள் பழைய வாழ்க்கைக்கே வந்துட்டீங்க. ஆனால் இங்கே கொடுக்குறது என்ன, மனசை மாத்துறது. மனசு ஒரு தடவை மாறிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப அந்த பழைய நிலைக்கு போகாது. அப்போ மனசு பக்குவத்துக்காக தான் ஐயா சொல்கிற விஷயமே அதுதான். இங்கே உடலை பற்றி ஒரு சாமியை பற்றி ஐயா பேசவே மாட்டார், மனசை பற்றி தான் பேசுவார். ஏன் மனசை பற்றினா, மனன்றது ஒருத்தருக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கடவுள்ன்றதே தேட வேண்டிய பொருளாக இருக்காது, அது உள்ளுக்குள்ளே உணர வேண்டிய பொருளாகிடும். ஏன், அவன் இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, பத்திரகிரியா சொல்கிறாரு, தான் என்று இருந்தவனை நான் அறியா காலமெல்லாம், நீ என்று இருந்ததனை நான் அறிவது எக்காலம் அப்படின்றார். எப்போ நான் அறியாமல் ஒரு காலத்தில் இருந்தேன், அப்போ நீ எங்கே வெளிவா இருந்த, அப்போ நீ எனக்குள்ளே தான் பாருந்த. ஆனால் நீ எனக்குள்ளது உனக்கு தான் தெரியும், நான் அறியாமல் இருந்தேன் ஒரு காலத்தில், எனக்குள்ளே தான் நீ இருக்கிறன்றதே நான் உணராமல் ஒரு காலத்தில் எங்கெங்கேயோ இருக்கிற, அங்கே இருக்காரு, மலையில் இருக்கிறாரு, கோயிலில் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற, எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சேன். அப்போ இந்த தெரிஞ்சதெல்லாம் எதுக்காகன்னா, எனக்குள்ளே நான் தேடி வருவேன். இது வந்து ஒரு தாய் வந்து ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி, கண்ணுக்குட்டியும் தாய் மாதிரி தான். ஒரு கூட்டத்தில் கண்ணுக்குட்டி தொலைஞ்சா கூட அந்த சத்தத்தை கேட்டு தாய் தானே வந்துடுவான். அப்போ நாம் கூட காலம் கடந்து போச்சு வருத்தப்படாமல் அவனை நோக்கி வேண்டுதல் வைக்கும்போது அவன் நம்மளை நோக்கி இருக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ உங்களோட நிலைமை என்னென்னா, இவ்வளோ தூரம் உங்களை சுத்த விட்டுட்டு எது நிலை எது நிலை இல்லாமல் அப்படி உங்களை தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து நவர மாட்டீங்க. இப்போ உங்களை தேடலாம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பிடிக்க வேண்டியதை பிடிச்சிட்டிங்க. ஏன்னா மனசை எடுக்கிறதுக்கான மார்க்கம் வேறு எங்கேயுமே கிடையாது. மனன்றது ஒரு மாடு, அந்த மாட்டை எடுக்க வேறு வழியே கிடையாது. மூக்கணங்கயிறு ஒன்று இருந்தால் தான் அந்த மாட்டை அடக்கவே முடியும். அப்போ மனன்ற மாட்டுக்கு மூக்கணங்கயிறு எதுன்னா மூச்சு தான். அந்த மூச்சுக்களை இங்கே சொல்லி கொடுத்து அதை ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு தடவை வெளியே தேடி ஓட வேண்டிய வேலையை கிடையாது, தனக்குள்ளே தானே உணர ஆரம்பிச்சுருவாங்க. தன இறைவன்றம் வெளியே இல்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறான். இதுதான் அடிப்படை தத்துவமே, இதுதான். இந்த உணராதனால நம்ம வெளியே வச்சு பார்க்குறோம், சரிங்களா. வள்ளலார் இருக்கார், வள்ளலார் சின்ன வயசில் கண்ணாடி வச்சுன்னு பூஜை பண்ணுறாரு. அவர் ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாரு, நான் முருகனை பார்த்தேன்றார். முருகனை பார்த்தன்றார், முருகனை எப்படி பார்த்துருப்பார் அவர், அவரு சண்முகி பண்ணி அந்த சண்முகி மூலமா கண்ணாடியில் அந்த மூச்சை இறக்குறாரு. மூச்சை இறக்குனா அந்த மூச்சானது 6 வண்ணமாக தெரிக்குது. அந்த 6 வண்ணம்ன்றதுனா முருகப்பெருமான், புரியுதுங்களா. ஆனால் இதை நம்ம சாதாரண மனுஷனால உணர முடியாது. அவர் மகா ஞானி, அதை தான் நான் முருகனை எங்கே கண்ணன்றாரு, அந்த கண்ணாடியில் அவர் காண்றாரு. கண்ணாடியில் முருகன் எனக்கு காட்சி கொடுத்தாரு, எந்த விதமாக 6 வண்ணங்கள் விதமாக. அப்போது இது எல்லாமே அவங்க போன பாதை தான் இது. இது வந்து யாரோ போட்டு கொடுத்த பாதையில், எல்லா மகான்களும் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் எந்த பாதையில் போனாங்களோ அந்த பாதையில் ஐயா நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது அவங்க போன இலக்கை நம்ம அடையிறமோ இல்லையோ அந்த இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஆற்று வெள்ளம் மாதிரி, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காலம் வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் அதுவே நம்மளை கொண்டு போய் கரை சேர்த்துறோம். அப்போ இந்த பாடமானது நம்மளை கொண்டு போய் கரை சேர்த்துறோம். எங்க இறைவன் காலடி தான் அந்த கரை. இப்போ நீங்க வந்துக்கிற இடம் அதுதான். ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம், ஆனந்தம் அது ஆனந்தம், எங்கே இருக்குது ஆனந்தம், அங்கே இங்கே தேடிட வேண்டாம், நம்முடன் இருக்குது ஆனந்தம், அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம்.
திரை ஆனந்தம், அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம். புனித யாத்திரை ஆனந்தம், அங்கு போவதும் வருவதும் ஆனந்தம். புனித ஸ்தலங்கள் ஆயிரம் இருந்தும் போலி வாக்கமே ஆனந்தம், அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். காசி யாத்திரை ஆனந்தம், அங்கு கங்கை மூழ்கிட ஆனந்தம்.